கைத்தறி நெசவாளர்கள் செஞ்ச ஆடைகளை விற்பனை செய்கிறாங்க. ஆனால் இதில் இவங்க 40% டிஸ்கவுண்ட் போடுறாங்க. இன்ஃப்ளூட்டு, இன்னொன்று வந்து நம்ம நார்மல் ஃப்ளூட்டு. இது எதுக்காக யூஸ் பண்ணாங்க பார்த்தீங்கன்னா, ஆடு மேய்க்கிறவங்கலாம் வந்து ஆடுகள் பிரிஞ்சு போகும்போது அதை எல்லாத்தையுமே மறுபடியும் ஒன்று சேர்க்கறதுக்காக யூஸ் பண்ணாங்க. இது ஜஸ்ட்டு இப்படி சுற்றுனீங்கன்னா உங்களுக்கு அந்த சவுண்டு கேட்கும். சிக்கிம் மாநிலத்திலேருந்து போட்டிருக்காங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள், உங்களுக்கு லைவாகவே பின்னுறாங்க. இது எல்லாம் 300 ரூபா, இதுவுமே 300 ரூபா. ரொம்ப சாஃப்டாக இருக்குங்க. மேற்கு வங்கத்தைச் சேர்ந்த பழங்குடியின மக்கள் பயன்படுத்தக்கூடிய அணிகலன்கள் எல்லாமே இந்த கடையில் விற்கிறாங்க. கம்மல் எல்லாமே விற்கிறாங்க. இது எல்லாமே ஒன்று உங்களுக்கு வந்து ஒரு டிசைனாக இருக்குது. பாருங்கள், கருங்காலிலேயே செஞ்சுருப்பாங்க, உங்களுக்கு கருப்பாக இருக்குது. இது எல்லாமே 100 ரூபாலேருந்து ஒரு 300 ரூபா வரைக்கும் இதோட ரேட் எல்லாமே இருக்குது. இதெல்லாம் வந்து என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் ஒட்டைக்கவே முடியாது. நீங்கள் ஏதோ ஒரு செராமிக்கில் பண்ணியிருப்பாங்க போல, களிமண்ணில் பண்ணியிருப்பாங்க போல நினைக்கலாம், அதான் கிடையாது. இதெல்லாமே வந்து ஒயிட் மெட்டலில் பண்ணியிருக்காங்க, இரும்பு எஃகு கலவை போல். உங்களுக்கு என்ன பண்ணாலும் புட்ட முடியாது, ஒட்டைக்கவே முடியாது. வெஸ்ட் பெங்கால்லேருந்து மூங்கில் கைவினை பொருட்கள் எல்லாமே அவங்க விற்பனை பண்ணுறாங்க. இங்கே பாருங்கள், விசிறிகள் இருக்குது, ஜுவல்லரி பாக்ஸ், நீங்கள் எதாவது கம்மல் அந்த மாதிரி ஏதாவது பொருட்கள் போடணுன்னா போட்டு வச்சுக்கலாம். மலை தேனை எடுத்துகிட்டு வந்து ஒரிஜினல் குவாலிட்டியோட விற்கிறதா சொல்கிறாங்க. இல்லை எல்லாமே வந்து உங்களுக்கு குவாலிட்டி அப்ரூவ் ஆகி தான் வருதுன்றாங்க. 400 ml தேன், இதோட விலை வந்து மேற்கு வங்கத்திலேருந்து பாய் மரத்தாலான பேகுகள், அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஜன்னல் விரிப்பு, இது எல்லாமே விற்கிறாங்க. இதோட விலையும் அதிலேயே போட்டிருக்கு. இது எல்லாமே முழுக்க முழுக்க ஹேண்ட்மேடு, கையிலே செய்யப்பட்டது. இதுவுமே உங்களுக்கு பார்த்திங்கன்னா எல்லாமே பாய் மரத்தில் செஞ்சுருக்காங்க. எல்லாமே நெல், ஒடிஷா நெல்லுலேயே நூலை வச்சு கோர்த்து இது போன்ற தெய்வங்களை வந்து அவங்க பொம்மைகளாக அழகாக பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் வந்து சென்னை திருவான்மியூரில் இருக்க கலாஷேத்ராவில் ஆதி மகோத்சவ் அப்படின்ற பேரில் ஒரு கண்காட்சி நடத்துகிறாங்க. இந்த கண்காட்சி முற்றிலும் பழங்குடியின மக்கள் மூலமாக தயாரிக்கப்படுற பொருட்களை வச்சு நடத்தப்படுது. மத்திய பழங்குடியின நலத்துறை அமைச்சகம் சார்பில் நடத்தப்படுற இந்த கண்காட்சியில் என்னென்ன கடைகள் இருக்குது, அதில் என்னென்ன விற்கிறாங்க, அதோடய விலை என்ன அப்படின்ற முழு தகவலை பார்க்கலாம். உங்களுக்கு வழங்குபவர்கள் Paces Pay, secure digital payments with multiple features and great success rate. இந்த கடை பாத்தீங்கன்னா Tribes India அப்படிங்கற பேர்ல இந்த கடை போட்டுருக்காங்க. இவங்க பல்வேறு மாநிலங்கள்ல பழங்குடியின மக்கள், அதே மாதிரி கைத்தறி நெசவாளர்கள் செஞ்ச ஆடைகளை விற்பனை செய்றாங்க. இது எல்லாமே பாத்தீங்கன்னா பெண்களுக்கான ஆடைகள் தான். இதுல ரேண்டமா நம்ம சிலதெல்லாம் பார்க்கலாம். இந்த ஆடை பார்த்திங்கன்னா நம்ம தொட்டு பார்க்கும்போது ரொம்ப சாஃப்டான ஒரு மெட்டீரியலாக இருக்குது. இதோட ரேட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1366 ரூபா. ஆனால் இதில் இவங்க 40% டிஸ்கவுண்ட் போடுறாங்க. இங்கே இருக்க எம்ஆர்பி எல்லாத்துலேயுமே இந்த சைட்லேருந்து எடுத்திங்கன்னா 40% டிஸ்கவுண்ட்டு, அடுத்து இந்த பக்கம் பார்த்திங்கன்னா 40%, இதில் எடுத்திங்கன்னா 30%. இதெல்லாம் வந்து சாரி, பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. இது நான் எடுத்து காட்டுறது சும்மா 1-2 டிசைன் தான் காட்டுறேன். இதிலேயே பல்வேறு டிசைன் இருக்குது. இதோட விலை பார்த்திங்கன்னா 9295 ரூபா. விலைக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு அந்த குவாலிட்டின்றது இருக்குது. அதனால் நீங்கள் நேரில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்னுமே நிறைய புரியும். இது பாருங்கள், ஹேண்ட்பேக்லாம் விற்கிறாங்க. இப்படி எடுத்திங்கன்னா உங்களுக்கு ஹேண்ட்பேக் இருக்குது, கையிலேயே அதிலேயே உங்களுக்கு டிசைன் போட்டிருக்காங்க பாருங்கள், ஒரு சின்ன பவுச் மாதிரி வச்சு. இது போல் பேகுமே இவங்க விற்கிறாங்க. ஆண்களுக்கான கலெக்ஷன்ஸ் கொஞ்சம் வச்சுருக்காங்க. இந்த சட்டை பாருங்கள், ஃபுல் அண்ட் ஃபுல் காட்டன் ஷர்ட்டு, எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். 1184 ரூபா. இதிலிருந்து உங்களுக்கு இங்கே இருக்க ஆஃபரை நீங்கள் மைனஸ் பண்ணிங்கன்னா என்ன அமௌண்ட் வருமோ அது உங்களுக்கு வந்துடும். சட்டையிலே இன்னும் 2-3 கலெக்ஷன் காட்டுறேன். 1037 ரூபா. ப்ளைன் ஷர்ட்டு தான், ஆனால் ரொம்ப சாஃப்டாக இருக்குது. இந்த பேகோட விலை வந்து 220 ருபீஸு. இதிலேருந்து உங்களுக்கு டிஸ்கவுண்ட்டும் கொடுக்குறாங்க. நம்ம கையில் சுவாரஸ்யமான 2 இசைக்கருவி இருக்குது. ஒன்று பார்த்திங்கன்னா சத்தீஸ்கரை சேர்ந்த வின் ஃப்ளூட்டு, இன்னொன்று வந்து நம்ம நார்மல் ஃப்ளூட்டு. இது எதுக்காக யூஸ் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஆடு மேய்க்கிறவங்கலாம் வந்து ஆடுகள் பிரிஞ்சு போகும்போது அதை எல்லாத்தையுமே மறுபடியும் ஒன்று சேர்க்கறதுக்காக யூஸ் பண்ணாங்க. இது ஜஸ்ட்டு இப்படி சுற்றுனீங்கன்னா உங்களுக்கு அந்த சவுண்டு கேட்கும். உங்களுக்கு கேட்கலன்றதுக்காக நான் மைக் வேணால் கிட்ட வைக்கிறேன். இதோட விலை வந்து 290 ரூபா. இது வந்து நார்மலான ஃப்ளூட்டு தான். இது இதோட விலை வந்து 150 ரூபா. இது இந்த மாதிரி சுவாரஸ்யமான ப்ராடக்ட்ஸும் விற்கிறாங்க. இந்த இசைக்கருவி பார்த்தீங்கன்னா மழை பெய்கிற மாதிரி ஒரு லைவ் எஃபெக்டை கொடுக்கும். இப்படி சாய்க்கும்போது உங்களுக்கு ஒரு தண்ணி கொட்டுற மாதிரி, மழை கொட்டுற மாதிரி ஒரு சவுண்டு வரும். இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நவதானியங்களை கொட்டியிருக்காங்க. இதோட விலை வந்து 370 ரூபா. அஸ்ஸாம்லேருந்து இவங்க இந்த கடையை போட்டிருக்காங்க. இவங்க பார்த்திங்கன்னா ஷால் விற்கிறாங்க, பெண்களுக்கான மேலாடைகள்,
அதே மாதிரி புடவைகள் விற்கிறாங்க. இங்கே பாருங்கள், இதை போல் பல்வேறு டிசைன் கொண்ட புடவைகள் இருக்குது. இது எல்லாமே அசாம் மாடல், அசாமில் இருக்க பெண்கள் கட்டக்கூடியது. இது இல்லாமல் அங்கே பாருங்கள், அப்படியே உங்களுக்கு புடவைகளே எத்தனை டிசைன் இருக்குது பாருங்கள். மயில் போட்ட டிசைனு, அதேமாதிரி கலருமே பார்த்திங்கன்னா நம்ம ஊர்லேருந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான கலர் அவங்க யூஸ் பண்ணுறாங்க. இதோடய விலையெல்லாம் ஆரம்பத்தில் 2200 ரூபாயிலேருந்து அதிகபட்சமாக 5600 ரூபாய் வரைக்கும் இருக்குது. பல டிசைன் இருக்குது. இதெல்லாமே பார்த்திங்கன்னா இந்த தலகாணி உரைகள், அதுவுமே கைத்தறியிலேயே செஞ்ச தலகாணி உரைகளாம். இதெல்லாமே 100 ரூபாய். இந்த தலகாணி உரைகள் எல்லாம் நீங்கள் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு 100 ரூபாய். இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டேபிளோட மேட்டாம். இதுலேயுமே பார்த்திங்கன்னா 2-3 கலர் வச்சுருக்காங்க. இதெல்லாம் 1000 ருபீஸ். இந்த கடையில் சத்தீஸ்கர் சில்க் சாரீஸ் எல்லாமே விற்கிறாங்க. உங்களுக்கு பாருங்கள் பின்னாடி எவ்வளோ டிசைன்ஸ் இருக்குது அப்படின்னு. அது இல்லாமல் சும்மா உங்களுக்கு ரேண்டமாக 2-3 டிசைன் காட்டுறேன். இது ஒரு டிசைன், இதெல்லாம் பாருங்கள். இந்த ட்ரைபல் மக்கள், பழங்குடியின மக்கள் எந்தெந்த மாதிரி இருப்பாங்களோ அந்த மாதிரியான டிசைனை போட்டு இந்த புடவையை தயாரிச்சிருக்காங்க. இதோடய விலைலாம் பார்த்திங்கன்னா 1500 ரூபாயிலேருந்து அதிகபட்சமாக 10,000 வரைக்கும் இதோடய விலை இருக்குது. இங்கேயுமே பாருங்கள் பல்வேறு டிசைன்களில் இந்த சில்க் சாரி எல்லாமே இருக்குது. இந்த கடை பார்த்திங்கன்னா நாகாலாந்துலேருந்து போட்டிருக்காங்க. இவங்க முழுக்க முழுக்க காகித பூக்களும் அதே மாதிரி மரக்கூடில் செய்யப்பட்ட பூக்களையுமே விற்கிறாங்க. இங்கே பாருங்கள், இதெல்லாம் வந்து ரோஜா மாதிரியான ஒரு பூ. இதை சிங்கிள் பீஸ் வாங்கினீங்கன்னா 40 ரூபாவும். உண்மையிலுமே ரொம்ப நுணுக்கமாக பண்ணியிருக்காங்க. அதே போல் இதெல்லாம் பார்த்திங்கன்னா வெறும் அந்த பஞ்சு மாதிரி இருக்கக்கூடிய அந்த பேப்பரில் பண்ணியிருக்காங்க. இதோடய விலை பார்த்திங்கன்னா 100 ரூபாவும். இதெல்லாம் வாங்கிட்டு போய் நீங்கள் வீட்டில் வைக்கும்போது உங்களுக்கு வந்து ரொம்ப இயற்கைக்கு உகந்ததாகவும் பிளாஸ்டிக் மாதிரி இல்லாமல் அதே டைம் ரொம்ப அழகாகவும் இருக்குது. ஒன்றுமே இங்கே இருக்க பூக்கள் எல்லாமே 40 ரூபாய் தான். இங்கே நம்ம முன்னாடி இருக்கிறது இதெல்லாம் பாருங்கள், 10 ரூபாயுமாக பூ மாதிரியே இருக்குது. 40 ரூபாய் இங்கே நம்ம கண்ணு முன்னாடி இருக்கிறது எல்லாமே 40 ரூபாய். பின்னாடி இருக்கிறது எல்லாம் வந்து 80 ரூபாய். இதெல்லாம் எடுத்திங்கன்னா 80 ரூபாய் ரோஜா மாதிரி இருக்குது. இதெல்லாம் 80 ரூபாய். இதெல்லாம் வாங்கினீங்கன்னா 30 ரூபாய். 40 ரூபாய், 30 ரூபாய், 80 ரூபாய், 50 ரூபாய், 60 ரூபாய் அப்படின்னு எல்லாமே 100 ரூபாய்க்குள்ளே தான் இருக்குது. ஆனால் எல்லாமே 100 ரூபாயை தாண்டி உண்மையிலுமே ஒரு ஒர்த்தான பொருளாக இருக்குது. அதே மாதிரி நீங்கள் இதை வந்து ஸ்டாண்டோடு வாங்கணும்னு நினைக்கிறீங்க, இங்கே பாருங்கள். இந்த ஸ்டாண்டோடு எனக்கு வேணும் பூ அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஸ்டாண்டோட விலை 300 ரூபாய். இந்த ஷாப் வந்து ஒடிஷாவிலேருந்து போட்டிருக்காங்க. இது வந்து ஒடிஷா மக்களின் கைவினை பொருட்கள், அதே மாதிரி இந்த மாதிரி அலங்கார பொருட்கள் இது எல்லாமே விற்கிறாங்க. இந்த பொருட்கள் எல்லாமே பித்தளையில் செஞ்சுருக்காங்க. இங்கே பாருங்கள், இந்த பூஜை அறைக்கு தேவையான சின்ன சின்ன சிலைகள், அதே மாதிரி அந்த பூஜை அறையில் தண்ணி ஊற்றி பூ போட்டு வைப்பாங்க, அது போன்ற பொருட்கள்லாம் விற்கிறாங்க. சில பேர் வந்து சின்ன சைஸ் குதிரை அதெல்லாம் வந்து ஏதாவது ஒரு வாஸ்துப்படியோ இல்லை ஒரு அவங்க ராசிக்கு ஏற்ற மாதிரியே வாங்கி வைப்பாங்க, அது போன்ற பொருட்களும் விற்கிறாங்க. யானை பாருங்கள் எவ்வளோ நுணுக்கமாக பண்ணியிருக்காங்கன்னு, பயங்கரமான வெயிட் இருக்குது. இது இந்திய யானை, அது காதை பார்த்தாலே தெரியுது. இங்கே இருக்க பொருட்கள் எல்லாமே அதே மாதிரி கையில் செஞ்சது. அது இல்லாமல் ஒடிசா பழங்குடியின மக்கள் அணியக்கூடிய செயின் எல்லாமே இருக்குது, சங்கிலிகள் எல்லாமே. அதெல்லாம் பாருங்கள் ஒன்று ஒரு ஒரு டிசைனில் இருக்குது. இதோட விலையெல்லாம் பார்த்திங்கன்னா 50 ரூபாயில் தொடங்கி 10,000 ரூபாய் வரை விற்கிறாங்க. உங்களுக்கு இங்கே வந்தீங்கன்னா இதில் எது வேணுமோ நீங்கள் வாங்கிக்கலாம். சிக்கிம் மாநிலத்திலேருந்து போட்டிருக்காங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சிக்கிமில் இருக்கக்கூடிய அந்த ஸ்வெட்டர்கள், அதே மாதிரி தலைக்கு அணியக்கூடிய அந்த குளிருக்காக அணியக்கூடிய மப்ளர், இது எல்லாமே விற்கிறாங்க. இது எல்லாமே இவங்க கையிலேயே பின்னுறாங்க. இங்கே பாருங்கள் உங்களுக்கு லைவாகவே பின்னுறாங்க. இது எல்லாம் 300 ரூபாய். இதுவுமே 300 ரூபாய். ரொம்ப சாஃப்டாக இருக்குங்க இந்த கிளாத்து, இந்த துணி எல்லாமே ரொம்ப சாஃப்டாக இருக்குது. குழந்தைகளுக்கானது இது வந்து 200 ரூபாய். உண்மையிலுமே இந்த மாதிரியான ஒரு குவாலிட்டியில் உங்களுக்கு கிடைக்காது. ஏன்னா நான் வந்து இது வந்து ஏதோ ஒரு இதுக்காக சொல்கிறேன்ல, நம்ம வந்து லைவாக பார்த்துட்டு தான் சொல்கிறோம். நீங்கள் நேரில் வந்து பாருங்கள் உங்களுக்கு தெரியும். இது வந்து ஷூ சாக்ஸு 200 ரூபாய். இதுவே ஒரு நல்ல ஹேண்ட்மேட்லேயே பக்காவாக செஞ்சுருக்காங்க. தொப்பி பாருங்கள் எப்படி இருக்குன்னு, இந்த டிடெக்டிவ் ஏஜென்ட்லாம் போடுவாங்கள்ல. இதோட விலை வந்து 300 ரூபாய். இது இல்லாமல் இன்னும் நிறைய ஸ்வெட்டரு, இந்த மாதிரி ஷால்வை, இது எல்லாமே இருக்குது. உங்களுக்கு எது வேணுமானாலும் நீங்கள் இங்கே நேரில் வந்து பார்த்துட்டு வாங்கிக்கலாம். கர்நாடக மக்கள், அந்த ஊரில் இருக்கக்கூடிய பழங்குடியின மக்கள் கையால் செய்யப்பட்ட ஆடைகள்லாம் இங்கே விற்கிறாங்க.
இங்கே பாருங்கள், பெண்களுக்கான பல டாப் இருக்குது, அதே மாதிரி ஆண்களுக்கான சட்டைகளும் இருக்குது. இது இல்லாமல் இது போன்ற அவங்க ஊரில் பாரம்பரியமாக விற்கக்கூடிய மணிகள், அந்த கம்மல் இதெல்லாம் கூட விற்கிறாங்க. இந்த மணிகள் கம்மல் இதெல்லாம் பார்த்திங்கன்னா 100 ரூபாயிலேருந்து விலை தொடங்குது, 550 ரூபாயிலேருந்து அதோடய விலை ஸ்டார்ட் ஆகுது. மேற்கு வங்கத்தைச் சேர்ந்த பழங்குடியின மக்கள் பயன்படுத்தக்கூடிய அணிகலன்கள் எல்லாமே இந்த கடையில் விற்கிறாங்க. இங்கே பாருங்கள், பல டிசைனில் வந்து கம்மல் எல்லாமே விற்கிறாங்க. இது எல்லாமே ஒன்று ஒன்று உங்களுக்கு வந்து ஒரு ஒரு டிசைனாக இருக்குது. பாருங்கள், கருங்காலிலேயே செஞ்சுருப்பாங்க, உங்களுக்கு கருப்பாக இருக்குது. அது இல்லாமல் உங்களுக்கு ஜிமிக்கி கம்மல் டைப்பு, இந்த டைப்பு அப்படின்னு இருக்குது. இதெல்லாமே 100 ரூபாயிலேருந்து ஒரு 300 ரூபா வரைக்கும் இதோடய ரேட் எல்லாமே இருக்குது. அது இல்லாமல் அவங்க அணியக்கூடிய, இங்கே பாருங்கள், எல்லாம் வந்து போட்டால் வந்து வேறு லெவலில் இருக்கும் போல். அவங்க அணியக்கூடிய செயின்கள் இதோடய விலைலாம் பார்த்தீங்கன்னா 400 ரூபாயிலேருந்து 700 ரூபா வரைக்கும் விற்கிறாங்க. இதெல்லாம் போட்டிங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க. இதெல்லாம் போட்டிங்கன்னா அப்படியே பயங்கரமாக இருக்கும். இது எல்லாமே விற்கிறாங்க. இது எல்லாமே 400 ரூபாயிலேருந்து 700 ரூபா வரைக்கும் விற்கிறாங்க. இங்கே பாருங்கள், மேலேயும் பல டிசைன் கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா போபால் காட்டன் புடவைகள். வயசானவங்களுக்கு இந்த வெயில் காலத்தெலாம் கட்டுறதுக்கு சாஃப்டாக இருக்கணும்னு நினைக்கிறவங்க இங்கே வந்து வாங்கலாங்க. டிசைன் ரொம்ப சிம்பிளாக இருந்தாலும் அழகாக இருக்குது. அதே மாதிரி உங்களுக்கு வந்து தொட்டு பார்க்குறதுக்கு செம்ம சாஃப்ட். இங்கே இருக்க புடவைகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா 1200 ஸ்டார்டிங் ப்ரைஸ் தான். அதிலேருந்து உங்களுக்கு 2500, 3000 அப்படின்னு ட்ரெஸ்ஸுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு விலையும் இருக்கும். இங்கே பாருங்கள், அவங்க சாம்பிளுக்கு அப்படியே வச்சுருக்காங்க. இது எல்லாமே போபால் பழங்குடியின மக்களோட சாரிகள், அவங்க விற்கக்கூடிய சாரிகள். ஜெய்ப்பூர் மெட்டல் அலங்கார பொருட்கள், இல்லைனா அலங்கார விளையாட்டு பொருட்கள் அப்படின்னு கூட சொல்லலாம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பல்வேறு பொம்மைகள், கொழு பொம்மைகள் மாதிரி சின்ன சின்னதாக அழகாக வச்சுருக்காங்க. இது விநாயகர் சிலை, இதை பாருங்கள், கிளி பொம்மை. இதெல்லாம் வந்து என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஒட்டக்கவே முடியாது. நீங்கள் ஏதோ ஒரு செராமிக்கில் பண்ணியிருப்பாங்க போல, களிமண்ணில் பண்ணியிருப்பாங்க போல நினைக்கலாம், அதான் கிடையாது. இதெல்லாமே வந்து ஒயிட் மெட்டலில் பண்ணியிருக்காங்க. இங்கே பாருங்கள், இரும்பு எஃகு கலவை போல் உங்களுக்கு என்ன பண்ணாலும் புட்ட முடியாது, ஒட்டக்கவே முடியாது. இரும்பில் இருக்குது, எடுத்து அடித்தா கூட மண்டலம் உடஞ்சிடும் போல் அந்தளவுக்கு உங்களுக்கு அவ்வளோ ஒரு பவர்ஃபுல்லாக இருக்குது. ஆனால் அதுலேயே பாருங்கள் எவ்வளோ அழகாக ஒர்க் பண்ணியிருக்காங்க. பாருங்கள், யானை வந்து ஊர்வலத்திற்கு வரக்கூடிய அலங்கார கோயில் யானை, மேலே வந்து ஒருத்தர் உட்கார்ற மாதிரி, பாகன் உட்கார்ற மாதிரி ஒரு இதை அமைச்சு அதில் வந்து துணி போட்ட மாதிரி எந்த அளவுக்கு ஒர்க் பண்ணியிருக்காங்க பாருங்கள். அதே மாதிரி மயிலெலாம் பாருங்கள், மயிலெலாம் வந்து பயங்கரமான ஒர்க் பண்ணியிருக்காங்க, ஹேண்ட் ஒர்க்கு. இது எல்லாமே மெட்டல் தான், ஃபுல் அண்ட் ஃபுல் மெட்டல் டாய்ஸ். ஆமாம், ஃபுல்லாகவே ஹேண்ட் ஒர்க்குன்னு சொல்கிறாரு. குதிரைலாம் பாருங்கள் எவ்வளோ கலை நயமாக படைச்சிருக்காங்க. இங்கே இருக்க இந்த பொம்மைகள்லாம் பார்த்தீங்கன்னா 50 ரூபாயிலேருந்து இதோடய விலை தொடங்குது. பசு பாருங்கள், கோமாதா பசு கண்ணுக்குட்டியோடு இருக்குது. இந்த மாதிரி பல்வேறு டாய்ஸ் இருக்குது, உங்களுக்கு எது வேணுனாலும் நீங்கள் வாங்கிக்கலாம். ஒட்டகம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. குழந்தைகளுக்கு விளையாட்டு பொருளாக வாங்கலாம், இல்லை வீட்டில் நீங்கள் ஒரு ஷோகேஸில் வைக்கணும் அப்படின்னா கூட இதெல்லாம் வாங்கிக்கலாம். வெஸ்ட் பெங்கால்லேருந்து மூங்கில் கைவினை பொருட்கள் எல்லாமே இவங்க விற்பனை பண்ணுறாங்க. இங்கே பாருங்கள், விசிறிகள் இருக்குது, இதெல்லாம் 150 ரூபா. அதே மாதிரி ஜுவல்லரி பாக்ஸ், நீங்கள் எதாவது கம்மல் அந்த மாதிரி எதாவது பொருட்கள் போடணுன்னா போட்டு வச்சுக்கலாம், 150 ரூபா. அது இல்லாமல் இது பாருங்கள், சின்ன பாக்ஸ் அதுலேயே 100 ரூபா. அது இல்லாமல் இது இந்த பென்னு அந்த மாதிரி எதாவது ஸ்டாண்டு நீங்கள் போட்டுக்கலாம், இதோட விலை 100 ரூபா. இங்கெல்லாம் பாருங்கள், லைட் லேம்ப்பு, விளக்கு இருக்குது, ஒரு மின் விளக்கு இருக்குதுன்னா நீங்கள் அதில் வந்து அழகாக இதை நீங்கள் மாட்டிங்கன்னா நைட் எஃபெக்டில் பார்க்கும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும், ரெஸ்டாரண்ட் மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்கும். இதோட விலை எல்லாமே 300 ரூபா. இது பார்த்தீங்கன்னா அதுலேயே கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் நல்ல ஹேண்ட் ஒர்க் பண்ணியிருப்பாங்க, இதோட விலை 400 ரூபா. அதுலேயும் பார்த்தீங்கன்னா இந்த பழங்காலத்து ராஜாக்கள் பயன்படுத்தக்கூடிய விளக்கு மாதிரி ஒரு டிசைன் பண்ணியிருக்காங்க, இதோட விலை வந்து 500 ரூபா. எவ்வளோ நுணுக்கமாக அழகாக இதை பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள், பார்க்கும்போதே நம்மளுக்கு உண்மையிலுமே ரொம்ப அழகாக தெரியுது. இது வந்து 700 ரூபாவான், நம்ம அழகாக இருக்குது அழகாக இருக்குன்னு வாயிலே சொன்னால் வேலை கேட்காது அப்படின்ட்டு, அழகாக இருக்குது அழகாக இருக்குதுன்னு நம்ம வாயிலே சொன்னால் வேலை கேட்காதுன்னு அவங்க லைட் போட்டே காட்டாங்க. இப்படி தான் உங்களுக்கு எஃபெக்டாக இருக்கும், இன்னும் ஃபுல்லாக இருட்டலை, இருட்டினா இதோட செம்ம எஃபெக்டாக இருக்கும். இதோட விலை வந்து பார்த்திங்கன்னா 700 ரூபா. அதே மாதிரி மூங்கிலேயே சின்ன ஹேர் கிளிப் வைக்கிறாங்க, இதோட விலை வந்து 70 ரூபா. இந்த கடை பார்த்திங்கன்னா கிருஷ்ணகிரியிலேருந்து போட்டிருக்காங்க. இவங்க முழுக்க முழுக்க இயற்கை உணவுப் பொருட்களை எல்லாமே விற்கிறாங்க. இது பார்த்திங்கன்னா மலைத்தேன், மலைத்தேனை எடுத்துகிட்டு வந்து ஒரிஜினல் குவாலிட்டியோடு விற்கிறதா சொல்கிறாங்க. இவங்க தமிழ்நாடு
பழங்குடி நலத்துறை சார்பில் ரிஜிஸ்டரும் பண்ணியிருக்காங்க. அதனால் எல்லாமே வந்து உங்களுக்கு குவாலிட்டி அப்ரூவ் ஆகி தான் வருதுன்றாங்க. 400 ml தேன், இதோட விலை வந்து 300 ரூபா. நீங்கள் ஏதாவது மருந்துக்காக தேன் வாங்கணும்னு நினச்சினா இவங்ககிட்ட வாங்கினீங்கன்னா ரொம்ப குவாலிட்டியாக இருக்கும். இது இல்லாமல் இவங்க வந்து மிளகு விற்கிறாங்க. 50 கிராம் மிளகு 50 ரூபா. அதே மாதிரி உளுத்தங்கஞ்சி பவுடரு, இட்லி பொடி, பருப்பு பொடி இதெல்லாம் விற்கிறாங்க. இது இல்லாமல் தேன் நெல்லி கழிவுடும், அதே மாதிரி தேன் திராட்சையும் தேன் பேரிச்சம்பளமும் கூட விற்கிறாங்க. இதோட விலைலாம் பார்த்திங்கன்னா 1/4 கிலோ வந்து 200 ரூபா. இது இல்லாமல் உங்களுக்கு வந்து பயிர்கள்லாம் விற்கிறாங்க, மொச்சை பயிர். அது இல்லாமல் உங்களுக்கு வந்து ராகி, கொள்ளு, கடுகு இந்த மாதிரி எல்லாமே மலைப்பகுதியை சார்ந்த ஒரு இயற்கை பொருட்கள் எல்லாத்தையும் விற்கிறாங்க. இதோட விலையெல்லாம் அதிலே இருக்குது, 80 ரூபா, 80 ரூபா. கடுகுலாம் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு 50 ரூபா அப்படின்னு எல்லாம் அதோடய விலையோடு உங்களுக்கு இருக்குது. இதே போல் இன்னும் பல கடைகளில் தேன் விற்கிறாங்க. அது இல்லாமல் இன்னும் பல இயற்கை பொருட்கள் விற்கிறாங்க. ஏற்கனவே நம்ம வந்து துணி பார்த்துருந்தோம், அதே மாதிரி இன்னும் பல கடைகளில் பல மாவட்டங்களை சேர்ந்த பல மாநிலங்களை சேர்ந்த துணிகளும் விற்கிறாங்க. அதுவும் நீங்கள் நேரில் வந்தீங்கன்னா இங்கே பார்க்க முடியும். அசாமில் இருந்து பருத்திப்பட்டு ஆடைகளை இந்த கடையில் விற்பனை பண்ணுறாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா அசாமில் இருந்து கொண்டு வரப்பட்ட அந்த பருத்திலேயே இந்த பாருங்கள் கையிலேயே கொடுத்துறாங்க, இதான் அந்த பருத்தி அப்படின்னு சொல்லி, இந்த பருத்தியில் தான் செய்கிறோம், அந்த குவாலிட்டியில் தான் செய்கிறோம் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு காட்டினாங்க. அதிலிருந்து செய்யக்கூடிய புடவைகள் எல்லாமே விற்கிறாங்க. அது இல்லாமல் இந்த போல் ஷால் எல்லாமே விற்கிறாங்க. அது இல்லாமல் துண்டுகள் கூட விற்கிறாங்க. இதெல்லாம் விலை பார்த்திங்கன்னா 2900 இந்த புடவைகள்லாம் ஆரம்பித்து 7500 ரூபா வரைக்குமே இதெல்லாம் விற்பனை செய்கிறாங்க. அசாம்லேயே வந்து இந்த மாதிரி குவாலிட்டிலாம் கூட இருக்கா அப்படின்ற அளவுக்கு ஆச்சரியப்படுத்துகிற அளவுக்கு இந்த பட்டுகள் எல்லாமே இருக்குது. மேற்கு வங்கத்திலேருந்து பாய் மரத்தாலான பேகுகள், அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஜன்னல் விரிப்பு இது எல்லாமே விற்கிறாங்க. இதோடய விலையும் அதிலேயே போட்டிருக்கு, 750 ரூபா. இந்த பேகோட விலையும் பார்த்திங்கன்னா 750 ரூபா. அதுக்குள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு பாயுமே அவங்களுக்கு கொடுக்குறாங்க, பாயோடு சேர்த்து இந்த பேக் விற்கிறாங்க 750 ரூபான்னு. அது இல்லாமல் சின்ன சின்ன பவுச்சு எல்லாமே விற்கிறாங்க, இதெல்லாம் 200 ரூபா. இது எல்லாமே முழுக்க முழுக்க ஹேண்ட்மேடு, கையிலேயே செய்யப்பட்டது. இது பாருங்கள் கலர் ரொம்ப சூப்பராக இருக்குது, 550 ரூபாவாம். இதுவுமே உங்களுக்கு பார்த்திங்கன்னா எல்லாமே பாய் மரத்தில் செஞ்சுருக்காங்க. உதய்பூரை சேர்ந்த பழங்குடியின மக்களின் பாரம்பரிய ஓவியங்கள் இது எல்லாமே. இங்கே பாருங்கள் இதெல்லாமே மயில் இறகுல அவங்க கையாலேயே வரைஞ்ச ஓவியங்கள். எந்த அளவுக்கு அந்த பெயிண்டிங் மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்களுக்கு தெரியும், இதெல்லாம் எந்த அளவுக்கு சூப்பராக பண்ணியிருக்காங்க பாருங்கள். இதோடய விலை எல்லாமே 800 ரூபாவாம். இதெல்லாம் இவங்க கையிலேயே வளைஞ்சது அப்படின்னு சொல்கிறாங்க பழங்குடியின மக்களே. அதே மாதிரி இது பாருங்கள் கொஞ்சம் பெரிய சைஸ் ஃப்ரேம், இது இதோட விலை வந்து 1400 ரூபா. இதிலே பாருங்கள் அந்த பழங்குடியின மக்களோட கல்ச்சரு, அவங்களோட நடனம் அதெல்லாம் குறிக்கிற வகையில் சின்ன சின்ன பெயிண்டிங்காக பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களோட சடங்கு சம்பிரதாயங்கள், அதே மாதிரி குதிரைகள் அப்படின்னு பல்வேறு விதமான அந்த பெயிண்டிங்களை இவங்க அழகாக எடுத்துகிட்டு வந்து இங்கே விற்பனை செய்கிறாங்க. நீலகிரியை சேர்ந்த பழங்குடியின மக்கள் தங்களோட கைகளாலேயே செய்யக்கூடிய சாக்லேட் விற்பனையை இவங்க செய்கிறாங்க. இந்த கடைகள் ஃபுல்லாகவே சாக்லேட் தான். இங்கே பாருங்கள் இந்த பவுச் ஃபுல்லாகவுமே சாக்லேட் தான் இருக்குது. நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இதுக்குள்ளே வந்து 12 பீஸ் இருக்கும். இது வந்து ஒரு பவுச் வாங்கினீங்கன்னா 100 ரூபா. இதெல்லாம் இவங்க கொக்கோ பவுடரை வந்து இறக்குமதி செஞ்சு அதன் மூலயமா இந்த சாக்லேட் எல்லாமே தயாரிக்கிறாங்க. இது பாருங்கள் இது வந்து ஃபுல்லாக சாக்லேட் கிஃப்ட்டு பாக்ஸு. இதோட விலை வந்து 200 ரூபா. இதோட விலையும் 200 ரூபா. இதெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி நட்ஸ்லாம் போட்டு, முந்திரியெல்லாம் போட்டு, பாதாம்லாம் போட்டு விற்பனை செய்கிறாங்க. ஹேண்ட்மேடு சாக்லேட் இருந்தால உங்களுக்கு வாங்கி சாப்பிடும்போது ஒரு நல்ல ஃப்ரெஷ்ஷான சாக்லேட் சாப்பிட்ற ஒரு ஃபீல் இருக்கும். இவங்க வந்து ஒடிசாவிலேருந்து இந்த பொம்மைகள் எல்லாமே விற்கிறாங்க. இது பாருங்கள் எல்லாமே நெல், ஒடிசா நெல்லுலேயே நூலை வச்சு கோர்த்து இது போன்ற தெய்வங்களை வந்து அவங்க பொம்மைகளாக அழகாக பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் வந்து ஹேண்ட் ஒர்க்லேயே ரொம்ப பிரமாதமான ஒர்க் அப்படின்னு சொல்லலாம். இதோட விலையும் அதிலே போட்டிருக்கு, 600 ரூபா. இது வந்து விநாயகர், இது ஒரு பொம்மை செய்யவே எனக்கு தெரிஞ்சு ஒரு நாள் ரெண்டு நாள் ஆகும்னு நினைக்கிறேன். எவ்வளோ தத்ரூபமாக அதே மாதிரி அழகாக பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள். இதோட விலை வந்து 2000 ரூபா. அதே போல் விநாயகரே பெரிய சைஸ் விநாயகர். இதில் என்ன விஷயம்னா உங்களுக்கு இந்த ஷேப் எல்லாத்தையுமே நெல்லை வச்சு அவங்க கொண்டு வந்திருக்காங்க. அதுதான் இருக்கிறதுலேயே வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டான ஒரு விஷயம். ஏன்னா வந்து ஆல்ரெடி ஒரு வுட் இருக்குது, இல்லை ஏதாவது ஒன்று இருக்குது, அந்த ஆப்ஜெக்ட் மேலேயே நெல்லை ஒட்டி வைக்கிறாங்கன்னா அது ஈஸியான வேலை. ஆனால் நெல்லையே நூலில் கோர்த்து இந்த ஷேப் கொண்டு வராங்கன்னா அதுக்கு எந்த அளவுக்கு அவங்க வந்து நுணுக்கமாக வேலை பார்க்கணும் அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. அதுலேயே வேறு வேறு கலரும் வச்சுருக்காங்க. இந்த கலர் பெயிண்ட், இந்த கலர் எல்லாமே பார்த்திங்கன்னா ஏதோ பெயிண்ட் பண்ணல, இதெல்லாம் வந்து அந்த நூலோட கலரு. நூல் வந்து க்ரீன் கலர் நூல் போட்டிருக்காங்க, இங்கே பாருங்கள் பிங்க் கலர் நூல் போட்டிருக்காங்க. அந்த மாதிரி நூல்லையே இதுக்கு வந்து பெயிண்ட் பண்ணியிருக்காங்க.
நெல்லை எப்படி வந்து ஒரு குச்சி மாதிரி அழகாக கோர்த்து 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 வச்சுருக்காங்க பாருங்கள். இதிலேருந்து தான் அழகாக வந்து இந்த மாதிரி பொம்மைகள் எல்லாமே செய்கிறாங்க. இந்த ஷாப் வந்து பார்த்திங்கன்னா நீலகிரியிலேருந்து போட்டிருக்காங்க. இதெல்லாமே பழங்குடியின மக்களால் தயாரிக்கக்கூடிய பிரியாணிக்கு தேவையான அந்த பொருட்கள் எல்லாமே, சமையல் பொருட்கள் எல்லாமே இருக்குது. அது இல்லாமல் இவங்க வந்து மலை தேன் விற்கிறாங்க பாருங்கள். பியூரான மலைத்தேன் ஏற்கனவே நம்மளுக்கு கொடுத்துட்டாங்க. நம்ம டேஸ்ட்டு கூட பண்ணி பார்த்துட்டோம். உங்களுக்கு எந்தவித கலப்படமும் இல்லாத மலைத்தேன் வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இவங்க ஸ்டாலில் வாங்கிக்கலாம். அது இல்லாமல் இவங்க காஃபி தூள், இவங்களே வந்து காஃபி இலைகளை வாங்கி அதில் எந்த விதமான ஒரு கெமிக்கலோ இல்லை கூடுதலான எந்த பொருட்களும் சேர்க்காமல் பியூரான ஒரு காஃபி தூளை அரைச்சி விற்பனை பண்ணுறாங்க. இதோடய விலையெல்லாம் வந்து இதிலேயே போட்டிருக்கு. 100 ரூபா. ஏலக்காய், மிளகு, கிராம்பு, சுருள் பட்டை, பிரியாணி இலை, அது இல்லாமல் பிரியாணி பூ அப்படின்னு பல்வேறு விதமான பொருட்களை விற்கிறாங்க. இது எல்லாத்துலேயுமே அது அதுலேயே பின்னாடி எடையும் போட்டிருக்கு, விலையும் போட்டிருக்கு. 100 கிராம் 100 ரூபா அந்த மாதிரி எல்லாத்துக்குமே விலை போட்டிருக்காங்க. நீங்கள் இங்கே வரும்போது மிளகுலாம் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு வந்து 100 கிராம் 135 ரூபா. எல்லாமே பக்காவாக பேக் பண்ணி ரொம்ப அழகாக விற்கிறாங்க. போபாலிலேருந்து இந்த பெயிண்டிங் கடையை போட்டிருக்காங்க. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பழங்குடியின மக்களோட பெயிண்டிங் முறை. இது கையிலேயே இந்த பெயிண்டிங்கை ஒரு ஒரு சின்ன சின்ன ப்ரெஷ் வச்சு இந்த பெயிண்டிங்கை பண்ணியிருக்காங்க. இதோடய விலை வந்து 2200 ரூபாயாம். நுட்பமாக அவர் கையிலேயே வந்து சின்னதாக ஒரு ப்ரெஷ்ஷை வச்சு இதை பொறுமையாக வரைஞ்சிட்ருக்காரு. அதுமாதிரி இந்த பெயிண்டிங் பாருங்கள், இது வந்து 2000 ரூபாவா. அது இல்லாமல் இன்னும் சின்ன சைஸில் கூட உங்களுக்கு பெயிண்டிங் இருக்குது. இது வந்து 500 ரூபா. இந்த மாதிரி கையிலேயே வந்து ஒரு பொருளை நீங்கள் வரையணுன்றது எவ்வளோ பெரிய சிரமன்றது டிராயிங் கிளாஸுக்கு போகிறவங்களுக்கு தெரியும். இல்லைனா அந்த பெயிண்டிங் மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்களுக்கு தெரியும். இதெல்லாம் பாருங்கள் எவ்வளோ தத்ரூபமாக வரைஞ்சிருக்காங்க. உண்மையிலுமே ரொம்ப ஒரு அழகான பெயிண்டிங் இது. இதோட வேலை பாருங்கள் எவ்வளோ ஒரு ஒர்க் பண்ணியிருக்காங்க பாருங்கள். ஒரு மரம் இருக்குது, அதில் வந்து ஒரு மங்கி இருக்குது, கீழே 2 பூனை இருக்குது. இதோட விலை வந்து 3000 ரூபா. திருச்சியிலேருந்து இந்த கடையை வந்து போட்டிருக்காங்க. இவங்க பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மாலைகள், அதே மாதிரி வந்து மோதிரங்கள், காப்புகள், இதெல்லாம் இவங்களாவே ஹேண்ட்மேடாக செய்கிறாங்க. இது பாருங்கள் கௌரி சங்கர் மாலையா இந்த மாலை பேர். இதோட விலை வந்து 350 ரூபா அப்படின்னு சொல்கிறாங்க. இது மாதிரி துளசி மாலை வச்சுருக்காங்க. இதெல்லாம் இவங்களே செய்யக்கூடியது. இதோட விலை 80 ரூபா. அதே மாதிரி இந்த மாலை பாருங்கள், இது வந்து மணியாலேயே செய்யக்கூடியது. இதெல்லாம் வந்து 120 ரூபா. இதெல்லாம் வந்து 100 ரூபா. அதே மாதிரி சின்ன சின்ன பிரேஸ்லெட்டும் விற்கிறாங்க. இந்த கொலுசு வந்து பார்த்திங்கன்னா அவங்க கால் சைஸுக்கு ஏற்ற மாதிரி கட் பண்ணி தருவாங்க. இதோட விலை வந்து 250 ரூபா. இதுவுமே ஃபுல் அண்ட் ஃபுல் ஹேண்ட்மேட் அப்படின்னு சொல்கிறாங்க. அது இல்லாமல் காப்புலாம் பார்த்திங்கன்னா வெயிட்டுக்கு ஏற்ற மாதிரி 200 ரூபா 150 ரூபா 100 ரூபா அப்படின்னு காப்புகள் கூட விற்கிறாங்க வெவ்வேறு விலையில். கர்நாடகாவிலேருந்து இந்த கடையை போட்டிருக்காங்க. ஆதிவாசி ஹெர்பல் ஏர் ஆயில் அப்படின்ற பேரில் பழங்குடியின மக்கள் தங்களோட தலைமுடிக்கு பயன்படுத்தக்கூடிய எண்ணெயை விற்பனை செய்கிறாங்க. இதில் போட்டிருக்கு பாருங்கள் இந்த செம்பருத்தி, நெல்லிக்காய், இது மாதிரி பல்வேறு மூலிகைகளை போட்டு இந்த ஹெர்பல் ஏர் ஆயிலை தயார் செய்கிறாங்க. இதோடய விலை பார்த்திங்கன்னா 1/2 லிட்டர் உங்களுக்கு 1500 ரூபா. இதே நீங்கள் 200 ml வாங்கினீங்கன்னா 600 ரூபா. இது இல்லாமல் செம்புலியே செய்யப்பட்ட காப்பு இவங்க விற்பனை செய்கிறாங்க. இதோட விலை வந்து 200 ரூபா. அதே மாதிரி செம்புலியே செய்யப்பட்ட உங்களுக்கு வந்து மோதிரமும் விற்கிறாங்க. இதோட விலை வந்து 100 ரூபா. இந்த கடை பார்த்திங்கன்னா தஞ்சாவூர்லேருந்து போட்டிருக்காங்க. தஞ்சாவூர்லேருந்து பல்வேறு விதமான பாரம்பரிய அணிகலன்கள் எல்லாத்தையுமே விற்பனை செய்கிறாங்க. இங்கே பாருங்கள் டிஃப்ரெண்ட்டான அந்த மாலைகள்லாம் இருக்குது. அதே மாதிரி மணியில் இன்னுமே புதுமையான பல்வேறு விதமான இது போல் செயின்கள் எல்லாமே இருக்குது. அது இல்லாமல் இந்த மாதிரி காப்புகள்லாம் இருக்குது. இதே போல் பல்வேறு விதமான மோதிரங்களும் இவங்க விற்கிறாங்க. இல்லை பிரேஸ்லெட்லேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா வைரக்கல், நவரத்ன கல், ராசிக்கல், பிங்க்கு கல், இந்த மாதிரி பல்வேறு விதமான கட்டையிலேயே விற்கிறாங்க. அது மாதிரி கருங்காலி மாலையிலேருந்து காட்டுக்காளி வரைக்கும் எல்லாமே விற்கிறாங்க. இதோடய விலையெல்லாம் பார்த்திங்கன்னா 20 ரூபாலேருந்து தொடங்கி இவர் சொல்கிறத பார்த்திங்கன்னா என்கிட்ட 10,000 ரூபா வரைக்கும் விசேஷமான மாலைகள் நிறையா இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. அதனால் கண்காட்சிக்கு வந்தீங்கன்னா இந்த கடைகளில் உங்களுக்கு இது போல் ஏதாவது ஒன்று வாங்கணும் அப்படின்ற இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா நீங்கள் தாராளமாக வந்து நீங்கள் இங்கே விசிட் பண்ணி பாருங்கள். சத்தீஸ்கர்லேருந்து இந்த கடை போட்டிருக்காங்க. எல்லாமே பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க மூங்கிலேயே செய்யப்பட்ட அழகு சாதன கைவினை பொருட்கள், அதே மாதிரி சில இசை கருவிகளும் விற்கிறாங்க. இதெல்லாம் பாருங்கள் உங்களுக்கு மழை வரும்போது இருக்க அந்த எஃபெக்ட் அப்படியே கொடுக்கும். மணல் ஜலிக்கும் போது வர சவுண்டும் வருது. இருந்தாலும் நம்மளுக்கு இது மணல் அந்த மழையாக இருந்தாலும் ஒரு மலையோட ஃபீலும் உங்களுக்கு கொடுப்பாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அம்புலாம் விற்கிறாங்க. இதெல்லாம் நீங்கள் வீட்டில் இருக்க குழந்தைங்களாம் வாங்கி தான் ஜாக்கிரதையாக கண்காணிக்கணும்.
வந்து என்னென்னா அவங்க ஊரில் வந்து இந்த ராமர் அதிகம் வணங்குறதால குழந்தைகள் வந்து நிறையா பார்ப்பாங்க அப்படின்றதால கொடுக்குறாங்க. சும்மா விளையாடுறது தான் பண்ணுவோம், நம்ம விட்டோம்னா உண்மையாலுமே போய் அடிச்சிடும் போல யாரையாவது. இதோட விலை பார்த்தீங்கன்னா 1000 ரூபா, இந்த அம்பு பார்த்தீங்கன்னா 350 ரூபா. இது இல்லாமல் உங்களுக்கு லைட் லேம்புக்கான அந்த அலங்காரமான அந்த ஒரு பொருட்கள் எல்லாமே விற்கிறாங்க. இங்கே பாருங்கள், இங்கே பாருங்கள், மூங்கில்லையே வந்து உங்களுக்கு வந்து பூத்தொட்டி இந்த மாதிரி சின்ன சின்ன செடிகள்லாம் வைக்கணும்னு நினச்சிங்கன்னா இதை போல் நீங்கள் மூங்கில வாங்கி வச்சிங்கன்னா உங்கள் வீட்டில் ரொம்பவே அழகாக இருக்கும். இதோட விலைலாம் பார்த்தீங்கன்னா 200 ரூபா தான். அது இல்லாமல் விளக்குகளுக்கான அந்த அலங்கார குடுவைகள் இதில் எந்த அளவுக்கு ஒர்க் பண்ணியிருக்காங்க பாருங்கள். இந்த லைட்டில் பார்க்கும்போது உண்மையிலுமே உங்களுக்கு வீட்டில் ரொம்பவே வந்து அழகாக இருக்கும், உங்கள் வீட்டை வந்து கொஞ்சம் நல்ல ஒரு ரெஸ்டாரண்ட் ஃபீல் கொடுக்கும். அது இல்லாமல் வீட்டில் கட்டுறதுக்கு இந்த மாதிரியான மணிகள், சில பேர் அந்த சவுண்டு மணிலாம் கட்டுவாங்க, அதுலேயுமே பல வெரைட்டி இருக்குது. 200, 300, 400, 500 ஒவ்வொரு விலையில் வச்சு இவங்க விற்பனை பண்ணுறாங்க. இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஒரு மணியாக இருக்கோ சவுண்டாக இருக்கோ இல்லையோ வீட்டை ரொம்ப அழகாக உங்களுக்கு காட்டும். இந்த கண்காட்சி நிர்வாகத்தோட அசிஸ்டன்ட் மேனேஜரான திருமதி சாந்தி இருக்காங்க, அவங்கக்கிட்ட நம்ம கேள்விகளை முன்வைக்கலாம். வணக்கம் மேடம். வணக்கம். ஆ, இந்த கண்காட்சி நடக்குது இல்லையா, இதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். இந்த கண்காட்சி வந்து சென்னையில் பழங்குடியினர், தொழில் முனைவோர், கைவினை பொருட்களும், கலாச்சாரமும், உணவு வகைகளும் மற்றும் எல்லா பிரிவினர் சேர்ந்த ஆல் ஓவர் இந்தியாவிலேருந்து ட்ரைபல் பழங்குடியினர் எல்லாம் அவங்களுடைய வாழ்வாதாரத்துக்காக ட்ரைஃபன் முன்னிருந்து அவங்களுடைய பொருட்களை விற்பனை செய்கிறது ஒரு பிளாட்ஃபார்ம் அமைச்சு ட்ரைஃபன் மூலமாக கொடுத்துருக்கோம். அது வந்து இவங்க அவங்களுடைய பொருட்களை எடுத்துகிட்டு வந்து விற்பனை செய்கிறாங்க. இருந்தாலும் இப்போ இந்த கண்காட்சி 4 நாட்கள் தான் நடக்குது, இந்த தகவல் வெளியில் பரவறதுக்குள்ளேயே கண்காட்சி முடிஞ்சிடும்ல, அதனால் நடக்குது. பட் நாங்கள் ஆர்டர்லாம் கொடுத்துருக்கோம், பட்டு நீங்கள் இப்போ வந்துருக்கீங்க அதனால. சரி, ஓகே. என்னென்ன மாதிரி பொருட்கள்லாம் விற்கிறாங்க, சும்மா சிலதை குறிப்பிட்டே சிலதை சொல்லுங்கள். இவங்க நம்ம தமிழ்நாட்டில் தோடா எம்ப்ராய்டரி அதுதான் ரொம்ப முக்கியம். வந்து அவங்க கையிலே பண்ணுற ஷொட்டரு, ஷால்ஸு, பேக்ஸு, அப்புறமேல் வந்து மொபைல் பவுச் எல்லாம் நம்ம யூஸ் பண்ணுற லேடிஸ் யூஸ் பண்ணுறது அதெல்லாம் அவங்க பிள்ளைங்களுடைய ட்ரெஸ்ஸு மெட்டீரியல் அவங்கெல்லாம் கவுன்லாம் கையிலே வெட்டி தைச்சி அந்த எம்ப்ராய்டரி நூல் இருக்குது பாருங்கள், அது ஃபுல்லாக வந்து உள்ளனில் கைப்பட அந்த டிசைன் அது அது நான் போகும்போது பார்த்துட்டு போகிறேன் அந்த ஸ்டால்ஸு. அதே மாதிரி இப்போ இந்த ஸ்டா இந்த வீடியோவில் ஒருத்தவங்க பார்க்குறாங்க, இதில் ஏதாவது ஒன்றுன்னா அந்த கண்காட்சி முடிஞ்சிடுச்சுன்னா அவங்க எப்படி வாங்கலாம்? அது நம்ம கடை இருக்குது, நம்ம கடை வந்து ட்ரைஃபர்டு அண்ணா நகரில் இப்போ ஓப்பன் பண்ணுறோம். ஆல்ரெடி கோஆப்டெக்ஸில் இருக்குது, இப்போ வந்து அண்ணா நகரில் ஒரு ஷோரூம் ஓப்பன் பண்ணுறோம். K4 போலீஸ் ஸ்டேஷன் ஆப்போசிட்டில் ஹவுசிங் போர்டு பண்ணிட்டு இல்லை, இப்போ இன்டீரியர் நடந்துகிட்டு இருக்குது, இப்போ நெக்ஸ்ட் மந்த்து ஓப்பன் ஆகிடுது. வந்துட்டு நாங்கள் ஃபீட்பேக் வாங்கிக்கிறோம், அவங்களுக்கு வந்து தகவல் அனுப்புவோம். திருமதி சாந்தி அவங்களோட வந்து ஃபோன் நம்பர் டீட்டெயில் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்க பட்சத்தில் நீங்கள் உங்களுக்கு கால் பண்ணி நீங்கள் கேட்கலாம். நன்றி மேடம். நன்றி. இந்த கண்காட்சி வந்து காலையில் 10:30 மணிலேருந்து நைட்டு 9 மணி வரைக்கும் நடக்குது. ஒருவேளை இந்த வீடியோ நீங்கள் பார்க்கும்போது கண்காட்சி முடிஞ்சிருந்தா கூட அடுத்தடுத்த கண்காட்சியை நாங்கள் ஆன் டைமில் அப்டேட் பண்ணுறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.